தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவிட் நைன்டீன் இஷ்யூனால் நமக்கு நீட்டில் இருந்து ஜேடபிள்இ எல்லாமே வந்து தள்ளி வந்துட்ருந்தது அதே போல் தான் இப்போ என்ஜினியரிங் கவுன்சிலிங்கை வந்து நடக்குமா அது எப்போ நடக்கும்ன்றது நம்ம யாருக்குமே தெரியாமல் இருந்தது அப்ளிகேஷன் எப்போ கொடுக்க போகிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருந்தோம் இந்த நிலையில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி இருபதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அட்மிஷன் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு ஒன்று தான் இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் அதாவது டேட் வந்து என்னென்ன முக்கியமான டேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மிஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகியிருக்கு அதாவது நேத்துலேருந்து ஓப்பன் ஆகியிருக்கு புதன்கிழமையிலேருந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தைந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஹாவ் பீன் ரிஜிஸ்டர் இன் தி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு பேர் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகி பண்ணியிருக்காங்க இந்த கவுன்சிலிங்க்காக இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னு நம்ம பொழுது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுலேருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் அடுத்ததாக ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது இது வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம எல்லா டேட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த அதுக்கப்புறம் லாக்டவுன் இஷ்யூ இல்லை கோவிட் நைன்டீன் தொந்தரவு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்ற சூழ்நிலாம் இருந்துன்னு சொன்னால் மேபி தள்ளி வைப்பாங்களான்றது அதுவும் தெரியாமல் தான் இருக்குது பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஏன்னா ஒரு பக்கம் நீட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க டேட்டு இன்னொரு பக்கம் ஜே டபிள்யூ அண்ட் ஜே டபிள்யூ எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ இப்போ எல்லாமே ரெடியானதுனால தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் மு பண்ணியாச்சு நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால பேரெல்லாம் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து தெரியும் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தால் தான் இதனோட அடுத்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும்ன்றது நமக்கு தெரியும் அதுக்காகவும் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட்டு விரைவில் வரப்போது ஆகஸ்ட் ஒன்றாம் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி இல்லைன்னா இந்த மாதம் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே ப்ளஸ் டூ தமிழ்நாடு போர்டோட ப்ளஸ் டூ ரிசல்ட்டும் நமக்கு வெளியே வந்துடும் ஸோ இதுக்கு இடையில் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸும் நடக்கணுன்றதுனால அவங்க முன்கூட்டியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரேங்க் லிஸ்ட் நான் சொல்லியிருக்கவங்களுக்கு செப்டம்பர் ஏழுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக வந்து கவுன்சிலிங் டேட் எப்போ இருக்குன்னா செப்டம்பர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் ஒன்றுலேருந்து அக்டோபர் பதினான்காம் தேதி வரைக்குமே வந்து நமக்கு கவுன்சிலிங் இருக்க போகுது அடுத்ததாக ஒகேஷ்னல் ஸ்டு ஸ்ட்ரீமில் இருக்கிற கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது செப்டம்பர் பத்தாம் தேதியிலேருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது இல்லாமல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக த்ரோட் அக்ராஸ் தமிழ்நாடு ஐம்பத்தி ரெண்டு ஹெல்ப் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் எதனாலாம் இப்போ இருக்கிற அந்த கோவிட் நைன்டீன் இஷ்யூலாம் இருக்கிறதுனால அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காக யாரும் எங்கேயும் வெளியில் போக முடியாது ஒரு நெட் சென்டருக்கு போக முடியாது நெட் சென்டரில் நார்மலாக வந்து ஒரு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சவங்க வீட்டில் பண்ணுவாங்க தெரியாதவங்க நிறைய பேர் வந்து இன்டர்நெட் சென்டருக்கு தேடிட்டு போயிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து கோச்சிங் சென்டர் எங்கே வெளியில் கிடையாது இன்டர்நெட் சென்டரும் எங்கே வெளியில் கிடையாது அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹெல்ப் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஹெல்ப் சென்டரத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது த ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது எங்கெங்கே இருக்குன்றது நமக்கு லிஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுற வெப்சைட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் மெயினான விஷயங்கள் அதனால் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வந்து நேற்று ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு யாரெல்லாம் வந்த அப்ளிகே சை வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ விரைவில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்